ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். இந்த கேரட் மில்க் ஷேக் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த கேரட் மில்க் ஷேக்கை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கேரட் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 கேரட்டை தோலை சீவிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கேரட்டை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கேரட்டாக துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே எல்லா கேரட்டையும் துருவி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா கேரட்டையும் துருவி எடுத்தாச்சு. இப்போ துருவின கேரட்டை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 10-12 போல் முந்திரி பருப்பை குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா மையை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா திக்கான பாலாக இருக்கணும். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்ச பால் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த டம்ளருக்கு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன். நம்ம வடிகட்ட போகிறது இல்லை, அதனால் நல்லா மையை அரைச்சி எட்டு வந்துடலாம். இப்போ நல்லா மையை அரைச்சி எட்டு வந்தாச்சு. இப்போ கிளாஸில் ஊற்றிக்கலாம். இந்த கேரட் மில்க் ஷேக்கை வாரத்தில் 2 முறையாவது செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. கொஞ்சமாக பாதாமை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.